கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா உங்களுக்கு? நான் பேசு கேக்குதா? பேசு கேக்குதா? கேக்குதா? கேக்குதா இல்லையா? உங்களுக்கு கேக்குதா இல்லையா? சார் உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஏன்னா கதை சொல்லும் போது முக்கியமானது நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும். சரியா? உனக்கு கேக்குதா இல்லையா? கேக்குதா இல்லையா? ஓகே, கேட்கலன்னா இங்கே வந்து பாருங்க. சரியா? எங்கள் ஊரில் ஒரு குண்டு பையன் தான். குண்டுனா எப்படி அவ்வளோ குண்டு இருப்பாங்க? இவ்வளோ பேசு இருப்பாங்களா? அவன் வந்து இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோ பெருசு. இவ்வளோ பெருசு தான் கேட்குறீங்களா? இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு தான் கேட்குறீங்களா? இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு தாங்கிறீங்களா? இன்னும் இவ்வளோ பெருசு. அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பையன் போட்டு அப்படியே போவான். இந்த பக்கத்துல ஒளிஞ்சிட்டு எப்படி எல்லாம் வந்தாலும் கூப்பிடுவாங்களாமா? அந்த பையன் போறான், எல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. யார் யார் அது? ரொம்ப கவலையா போச்சு. என்னடா நீ நம்மளை குண்டு பையா குண்டு பையான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னா கவலையா இருக்கும்ல? அவனுக்கு ரொம்ப கவலையா போச்சு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழகான அக்கா வச்சுக்கிட்டாங்க. அந்த அக்காண்ட போயிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரீயா ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ எத்தனை வேலை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை வேலை சாப்பிட்றீங்க நீங்க? ஐயோ, மூணு வாட்டியா? நாலு பேர் சாப்பிடுதானே, அதனாலதான் குட்டாயிட்டானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டான், காலையில சாப்பிடறத விட்டான், மத்தியானம் சாப்பிடறதையும் விட்டுட்டான். ஸ்கூல் விட்டு போய் வீட்டுல சாப்பிடலாம்ல? அப்படி நாலு பேர் தானே பண்ணு. நாலு தடவை சாப்பிட்டதே விட்டா, நாலு தடவை சாப்பிட்டதே விட்ட அப்புறம் வந்து ஒல்லியே அவள குண்டாயிட்டே இருந்தான். என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டு வீட்டுக்குள்ள யாரா வீட்டுக்கு கறிங்க? யாரா வீட்டுக்கு கறிங்க? நீ கறியா? வீட்டுல பார்த்து ஒரு கருப்பா அழுதாடுங்க. எனக்கு ஏதாவது சத்தமா கூப்பிடுறானோ அப்படி கூப்பிடறான் தாத்தா, நீ வேற இப்படி எந்த தொந்தரவு பண்ணாதப்போ அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு என்னடா கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா குண்டா இருக்கேன்னு? எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஒரே ஒரு பழக்கம் தான் இருக்கு. என்ன பழக்கம்? நிப்பாட்டானு அந்த பையன் என்ன சொன்னா, அவனுக்கு டெய்லி ஒரு புது கதை வேணும். டெய்லி நேற்று சொன்ன கதையை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டானா? அவங்க அம்மாட்ட போயிருக்கான், அம்மாட்ட போய் கதை கேட்டிருக்கானா? உங்க அம்மாக்கெல்லாம் எத்தனை கதை தெரியும்? பத்து கதை. அவங்க அம்மாவுக்கும் பத்து கதை தான் தெரிஞ்சது, அதனால அவங்க அம்மா பத்து கதையை சொல்லிட்டாங்க. பதினோராவது நாள் வந்து மறுபடியும் சொன்ன கதையை சொன்னாங்களா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு புது கதை தான் வேணும் அப்படின்னா. புது கதைக்கு நாங்க கூட போவோம் போட ஆரம்பிச்சு. அதனால அவங்க அப்பாட்ட போனோம். அவங்க அப்பாவுக்கு எத்தனை கதை தெரியும்? நூறு கதை தெரியும் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாட்ட போய் நூறு நாள் நூறு கதை கேட்டான். நூத்தி ஒராவது நாள் போகும்போது அவனுக்கு அவங்க அப்பாவுக்கும் தெரியல. அவங்க மறுபடியும் சொன்ன கதையை சொன்னாங்களா, எனக்கு புது கதை தான் வேணும்னா. இப்படியே அவங்க தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஏற்று வீட்டுல இருக்கவங்க ஊர் முழுக்க கதை கேட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு புது கதை வேணும். என்ன பண்றது? அவங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கியா? அவங்க எப்படி உட்காந்துப்போம்? யாராவது பஸ் வச்சு அப்பாடாமல் இறங்க ஆரம்பிச்சுக்க அது பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அவன் பையன் வாங்கி வச்சுப்பான். நீ எனக்கு புது கதை சொன்னாலும் உங்க பையன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் ஏதாவது யோசிச்சு புது கதை சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் அந்த பையன் கொடுப்பாங்க.
தாத்தாவை சொன்னா இந்த பழக்கம் தான் எனக்கு இருக்கு, என்ன கெட்ட பழக்கமா, கெட்ட பழக்கமா, என்ன கெட்ட பழக்கமா இல்லையா? அப்ப தாத்தா என்ன சொன்னாரு, நீ கதை டெய்லி கேட்கறீல்ல, தினமும் கதை கேட்கறீல்ல, அது கதையெல்லாம் உள்ளார போயிதான் தான் போயிட்டேன், நீ எல்லாத்தையும் அந்த கதையை சொன்னீங்கன்னா ஒல்லி ஆயிடுன்னு சொன்னாரு அவர் தாத்தா. அது குண்டு பாய் யார் தெரியுமா, யார் தெரியுமா, உனக்கு தெரியுமா, தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, தெரியாதா, உனக்கு தெரியுமா, யாரு யாரு நீ தாதாடா, ஏ கரெக்டா கண்டு விட்டா கேட்டுங்க. அதனாலதான் எல்லா படிச்சுட்டு போய் கதை சொல்லி நான் உடனே கடை பண்ணா இருக்கா ரெடியா இருக்கீங்க அங்கே என்ன இருந்துச்சு, அது கூப்பிடுங்க அடிப்பா, அது கூப்பிடுங்க அதுக்கிட்ட, அதுக்காக நீங்கள் அல்ல, அதுக்கிட்ட வந்து பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. சரி அப்படியே திரும்பி போயிட்டேன், போயிட்டு என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தோம். அங்கே அப்படியே எதுவாக எட்டு இங்கே பார்த்தோம். என்னன்னு பார்த்தா, நீங்கள் ஆட்டோ பார்த்துறீங்களா, ஆட்டோ உயரத்துக்கு அதுப்பா அப்படியே மெதுவா ஆச்சுட்டு ரெண்டு பேர் வாங்க, நானும் ஃப்ரெண்டும் அப்படியே அங்கே ரெண்டு பேரும் பழகுதெல்லாம் நண்பர்கள்லாம் அப்படியே போகிறோம். போயிட்டு அது கிட்டக்கு போகிறோம், கிட்டக்கு போனோடனே ரெண்டு பேரும் பயந்து ஓடிட்டாங்க, ஓடி 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 த்ரீ பார்த்து என்னதான் பாப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்கு நல்லா சொல்லுமா சொல்லுங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போனப்போ பசங்களா இல்லைங்க, அந்த மைதான யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நீ குட்டியா, நீ குட்டியா, நீ குட்டியா, நீ யார் குட்டா, நீங்க
அப்படியே நீ மேல பாரு, மேல பாருங்க. என்ன தெரியுது? வானம் தெரியுதுல்ல? வானத்துல வேற என்ன தெரியும்? மேகம் இல்ல, மேகம் கருப்பு மேகம் இல்லையா? கருப்பு மேகம் தானே மழையா வரும். ரொம்ப நாள் மழையே வராத மேகம் குடிக்கிறேன். அந்த மேகத்தை நாளைக்கு வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடத்தை வேணாலும் எல்லாரும் விளையாண்டு உடச்சிருவாங்கல்ல. அது மெதுவா நம்ம அங்க அங்க இருக்கா மரம் இருக்கு பாத்தியா? அந்த மரத்துக்கு தள்ளி வைக்குமா? எல்லாத்தையும் வந்து சரி தள்ளி வைப்பா. நீங்க மட்டும் வரீங்களா தள்ளி வைக்க? நீங்க அப்படியே பாத்துக்கோ. நாங்க எல்லாம் சேர்ந்து தள்ளி முடிய 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 நீங்க எங்க இருங்க. நான் அப்படியே எல்லாம் தள்ளி வைக்கிறேன். நீங்க கிளாப் பண்ணி தள்ளி விடுங்க எல்லாரும். வாங்க வாங்க வாங்க. போய் அப்படியா 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 நீங்க மட்டும் வாங்க வாங்க. கேள்வி கேப்பீங்க பார்த்தேன், யாருமே கேட்கலையே. ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம கதை சொன்னா கருப்பு மேல இருக்குல்ல, கருப்பு மேல இருக்குல்ல, அதுதான் கீழே வந்துருச்சு. அது ரொம்ப நேரமா மேலேயே இருந்துச்சா? மரத்துல இருந்து காப்பு வந்து கீழே கொண்டு வந்து பார்த்துட்டான். அந்த ஊர்ல மழையே இல்லையா, மரமே இல்லையா, அதனால கீழே வர முடியலையா? அதனால தானா கீழே வந்துட்டான் சரியா? இந்த மாதிரி நிறைய மரம் இருந்தா முழங்க சரியா? சரியா?